Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா again இன்னைக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வெட்னஸ்டே இல்ல இன்னைக்கு சம்சம்ம வீடியோ இன்னைக்கு வெட்னஸ்டே சோ இன்னைக்கு சம்சம்ம வீடியோ இன்னைக்கு என்ன குக்கிங் பண்றாங்க அப்படி சொல்லி பாப்போம் அவங்களோட சமையல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய பேசணும்னு பிளான்ல இருக்கோம் एक्चुअली லாஸ்ட் வீடியோல கொஞ்சம் நிறைய பேசல ஃபர்ஸ்ட் வீடியோ அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதால சரியா பேச முடியல இனிமே இந்த வீடியோல நிறைய பேசுறோம் நிறைய பேசுவாங்க இனிமே எவ்ரி வெட்னஸ்டே அவங்க ஊர் ஸ்டைல் குக்கிங் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் ஓகே गाइस வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்கும் ஹாய் ஹலோ गाइस போன வாரம் இடியப்பம் செய்யறது சொல்லி கொடுத்தேன் அது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் உங்களுக்கு புட்டு செய்யறது சொல்லி தரேன் அதையும் நீங்க பாருங்க இந்த புட்டு எப்படி கத்துக்கிட்டீங்க யார் சொல்லி கொடுத்தா இந்த புட்டு பக்கத்துல செய்வாங்க நானே பார்த்து நானே கத்துக்கினேன் நீயே கத்துக்கிட்டல சம்சம்மா போறோம் அப்படி போட்டு கொஞ்ச நேரம் வச்சிடணும் சிகப்பரிசி ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் எது போட்டாலும் ஒரு கிலோ சிகப்பரிசி ஒரு கிலோ பச்சரிசி அரை கிலோ புழுங்கலரிசி மூணும் போட்டு ஊற வச்சுட்டு அரைச்சிக்கணும் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் ஊறுனா போகும் கொண்டு போய் அரைச்சின்னு வந்து ஈரமா அப்படியே கொஞ்ச நேரம் இது கொஞ்ச நேரம் இதே மாதிரி சுடுதண்ணி காய வச்சு ஒரு ஆவி வைக்கணும் அதில் எடுத்து கொட்டி மறுபடியும் ஆற போட்டுருவோம் ஆற போட்டு காய் ஃபேன் காத்தில் காய வச்சு அள்ளி வச்சுக்கலாம் நம்ம எப்போ வேணால் சுட்டுக்கலாம் உடனே அரைச்சின்னு வந்து அரைச்சா அவிச்சா அது வராது மாவு மாதிரி இருக்கும் புரியுது புரியுது அது ஊற வச்சு அரைச்சா தான் அந்த மெத்து மெத்துன்னு வரும் ஆமாம் புழுங்கல் அரிசியும் போடணும் அப்போ தான் மெத்துன்னு இருக்கும் சும்மா இதுல கொட்டுனாக்க அப்படியே உருண்டை உருண்டே ஆயிடும் இப்படி மூடி வச்சா உருண்டையெல்லாம் ஆகாது அப்படியே பூ மாதிரி மெத்தணும் வந்துடும் எவ்வளோ நேரம் வேகணும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருந்தாவே போதும் ஏஜ் அட்டன் பண்ண பசங்களுக்கு முக்கியமாக இதை தான் அழிப்பாங்க ஆமாம் கொடுக்க சொல்லுவாங்க சின்ன பசங்களுக்கு கூட இந்த மாதிரி இந்த சகப்பரிசி மூணு அரைச்சி வீட்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே களி மாதிரி கிளறி சின்ன பசங்களுக்கு ஊட்டினா காலுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து நடக்காத இருக்கிற பசங்களுக்கு கூட ஸ்ட்ரென்த்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க நடக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் இந்த இடுப்பு வலி அதுக்கெல்லாம் கூட சத்து தான் வாய்ப்பில்லாத இந்த அளவுக்கு வளர்ந்ததே அதிகம் இது கூட ஒரு ஹெல்தி ஃபுட் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம் வீட்டில் கூட செஞ்சு சாப்பிடலாம் எவ்வளோ செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் மாவை அரைச்சி வச்சுக்கணும் எப்போவுமே எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கிலோ போட்டு அரைச்சி மாவை காய வச்சு அள்ளி வச்சுக்கணும் எப்போவும் பசங்களுக்கு களி கிண்டி தரலாம்
இது மாதிரி புட்டு சூப் தரலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். இந்த அந்த பவுடர் அரைச்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு எப்ப வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாளும் எவ்வளவு நாள் மாசம் வரைக்கும் இருக்கும். ஒரு மாசம் பசங்களுக்கு கொஞ்சம் அள்ளி கஞ்சி மாதிரி காய்ச்சி ஊட்டலாம். சின்ன பசங்களுக்கு நம்ம பெரியவங்க வேணா இது மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிடலாம். இட்லி தோசை மாதிரி வீட்டில் வைக்கிற கிளறி சாப்பிடலாம். இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு களி மாதிரி திண்டி சக்கரை போட்டு அது சாப்பிடலாம். புட்டு ரொம்ப ஃபேமஸ் தான் கேரளா சைடெல்லாம். அந்த புட்டு தான் டிஃபனே கேரளா சைடு தான் டிஃபனே புட்டு தான் சாப்பிடுவாங்க. பழா புட்டு குழம்புலாம் பழா புட்டு என்கிட்ட கூட பழைய வச்சு சாப்பிடுவாங்களா நம்ம சைடு. நம்ம சைடு ஆமா, ஆனால் அவங்க அந்த சைடு மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிடுவாங்க. புட்டு மீன் குழம்பு புட்டு வாழைப்பழம் அதெல்லாம் பேசுறது தான் கேரளாவில். வாழைப்பழம் ஆமா கரெக்டு கரெக்டாக சொல்லுவாங்க. கேரளாக்காரங்க ஃபுல்லாக காலையில் நைட்டு என்னெல்லாம் நீங்களும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ கேக் பண்ண போறோம் நம்ம. கேக்கா? ஆமா கேக். பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை நல்லா இருக்கும். 10 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இருக்காது. வச்சுட்டோம் புட்டு சேம் ஃபீலிங் இருக்கும். கொட்டி பூ மாதிரி இருக்கு பாரு. அருமையான புட்டு ரெடி. இதில் தேங்காய் சக்கரை இது மாதிரி பண்ணிட்டு இப்போ தேங்காய் போட்டுருக்கேன்னா ஏலக்காய் தட்டி போட்டு அப்படியே பண்ணி சக்கரை போட்டு சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டா அவ்வளோ. இதில் வந்து வெல்லம் கூட போட்டுக்கலாம்ல. வெல்லம் போட்டு சாப்பிட்டா இன்னும் இடுப்பு. வெல்லம் நெய் ஆமாம் ஆமாம் நெய் வெல்லம் நெய் போட்டு வெல்லம் போட்டு சாப்பிட்டாதான் பொருள் சாப்பிட்டா சத்தான பொருள் சாப்பிட்டாதான் அந்த காலத்துல கேவர் மாவு களி கேவர் மாவு இது எல்லாம் ஜிம் போறாங்க. ஸ்டோரி ஸ்னாப் வைக்கிறதுக்கு எல்லாரும் போறாங்க. மெயினா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஸ்னாப்காக நிறைய பேர் ஜிம் போறாங்க. மூடிட்டு அதை சாப்பிடுவோம். ஆமா வீட்டுல இருந்து இந்த மாதிரி பண்ணியாச்சும் சாப்பிடலாம். சொல்லுவா டெய்லி நீங்க இது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு நெய் ஊற்றி வெல்லம் போட்டு கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ரென்த். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஸ்நாக்ஸா மார்னிங் டிஃபனாக கூட எடுத்து சாப்பிடலாம். ஆமா டிஃபனாக கூட கொடுக்கலாம். அது இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைஸ் ஐடியா. சூப்பர் சம்சம்மா நீ வேற லெவல். அருமையான ஒரு புட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு 10 மினிட்ஸில். இந்த வாரம் நாங்கள் இது சாப்பிட்டு கண்டு மகிழ போகிறோம். திடீர்னு அவ்வளோ தூய தமிழ். ஃபைனலுக்கு சம்சம்மா பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். நான் இது ஆல்ரெடி பல வருஷமாக சாப்பிட்ருக்கேன்னு அவங்க என்னோட அம்மா. நான் இப்போ தான் பார்க்க போகிறேன் ஏன்னா இதுக்குள்ளே நான் சாப்பிட்டதில்ல. அவங்க செஞ்சு என்கிட்ட நீங்க செஞ்சா மட்டும் ஏன் பஞ்சு மறிக்க வருது மெத்த
நல்லா இருக்கு, சாஃப்ட்டா நல்லா இருக்கு. சாஃப்ட்டா கட்டி 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 கட்டியா இல்ல இல்ல பசங்களுக்கு செஞ்சு தாங்க. ஆமா, எல்லாருமே உங்களுடைய பசங்களுக்கு நீங்களே கூட செஞ்சு டெய்லி சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஆமா, எனர்ஜி ஏற்ற புட்டு. இன்னைக்கு வந்து சூப்பரா புட்டு ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வெனஸ்டே ஏதாச்சும் டிஃப்ரெண்டா சம்சம்மா சொல்லி தருவாங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மூடுங்க, கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. எஸ், ஓகே காய்ஸ், பாய். அடுத்த வாரம் சந்திப்போம். பாய்.